அங்க மதத்தை வியாபாரமாக்கல. முடவன் நடப்பான், நீ உள்ளவா அயோத்தியா மண்டபத்துக்கு பஜனையில சேர்ந்துக்க அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லி இருந்தா முதல்ல கண்டிக்கிறது ஹெச் ராஜாவா இருக்கும். ராஜானா தொடர்ந்து இப்படிதான் பேசுவார் அப்படின்னு. மதத்தை வியாபாரமாக செய்யறதத்தான் நாங்க இப்ப இதுல வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கோம். நாம ஒரு மத தலைவர் மற்ற பொருட்கள் விற்க கூடாதுன்னு கூட சொல்லல. இங்க மதத்தை விற்காத இவங்க மக்களை யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? நான் பைபிளையும் படிச்சிருக்கேன், குர்ஆனையும் படிச்சிருக்கேன், இந்த பகவத்கீதையும் படிச்சிருக்கேன். அதுல நான் சிறந்ததா நினைச்சது பைபிள், அதனால மதம் மாறினேன்னு சொல்ற ஒரு நபரை காட்டு. மதத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவங்களை இந்த படம் காட்டியிருக்கு. இந்த படத்துல ஒரு கேரக்டருக்கு பேர் வந்து ஜோதிகான்னு. சாதாரண குறியீடு தானே, வன்னிய குல சத்திரியர்கள் அவங்களோட அக்னி குண்டம்ங்கிறது எத்தனையோ கேலண்டர் இருந்தது, அதுல இந்த கேலண்டர் இருந்தா என்ன அப்படித்தானே நம்ம ஆர்கியூ பண்ணோம். இருந்தா இருந்துட்டு போட்டோம். சூர்யா ஜோதிகா இதெல்லாம் என்ன ஒத்தருக்குதான் இருக்கணும்னு இருக்க ஏதாவது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தியேட்டர்கள் விநியோகித்த உரிமைகள் யார் தயாரிக்கணும், எப்போ வெளியிடணும், இது எல்லாமே அவங்க ஒரு மாஃபியா மாதிரி அதை ஆக்கிரமிச்சு கடந்த ஆட்சி காலத்திலையும் வச்சுருந்தாங்க. இந்த ஆட்சி காலத்திலையும் அந்த நிலை இந்த 9 மாதத்திலேயே அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய படங்களை எல்லாம் இதே பீஸ்ட் படம் சன் பிக்சர்ஸ்னால தான் பெரிய அளவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ வந்து திரைப்படத்துறையில் அவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்க ஆதிக்கம் செலுத்துவது என்பது அது ஒரு பக்கம், தனக்கு மாற்றுக்கருத்துள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய தவறுகளை விமர்சிக்கின்ற படங்களை வராமல் பார்த்து கொள்வது அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இதுக்கு எதிராக திரைப்படத்துறையிலேயே 2 பிரிவாக 3 பிரிவாக இயங்குறாங்க. அதனால் அது சம்மந்தமாக இன்னும் விவரமாக நான் உங்கள் மத்தியில் சொல்ல முடியும். திராவிட இயக்கங்கள், சன் டிவி குடும்பத்தார், கருணாநிதி குடும்பத்தார் திரைப்பட தயாரிப்பு தொழிலிலே இருக்கின்றார்கள். மன்னனே தொழில் செய்தால் மக்கள் பிச்சை எடுப்பார்கள். இவங்களே சினிமா தயாரிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஒரு புதிய ப்ரொடக்ஷன், ஒரு புதிய தயாரிப்பு, படைப்பு சுதந்திரம்னு சொல்றீங்களா எப்படி வரும்? அதனால இந்த விஷயத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதுல கொஞ்சம் மற்றவங்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய அந்த தயாரிப்பு வியாபார உரிமைகளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இப்பவே அதுல கொஞ்சம் அவேரா இருந்தாங்கன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் தொடராமல் பார்த்துக்கொள்ள முடியும். எங்களுக்கு ஒன்றும் சன் டிவி மேலேயோ சன் பிக்சர்ஸ் மேலேயோ ரெட் ஜெயின் மூவிஸ் மேலேயோ அவங்க தொழில் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மற்றவங்களையும் தொழில் பண்ண விடுங்கிறோம். நன்றி. பிரபாகர் சார், இங்கே 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 நீங்கள் பைபிளில் வந்து ஜபம் பண்ணுறத வந்து ரோட்டில் போயோ கத்தியோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, கதுவும் மூடிட்டு வீட்டுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரி, வரவேற்கத்தக்கது. ஆடி மாதம் கூடு ஊத்துறாங்க, அன்னைக்கு ரோடு ஃபுல்லாக ஆடியோ போடுறாங்க, கடைசி நாள் வந்து ஆடியோ வச்சு ஒரு கச்சேரி மாதிரி சினிமா அதை வச்சு கலாச்சாரத்தையே கெடுக்கிறாங்க. இதை எந்த புத்தகத்தில் போட்டிருக்கு? இது எந்த புத்தகத்திலையும் போட வேண்டியதில்லை. ஆடலும் பாடலும் நம்மளுடைய பண்பாடு. என்னுடைய இறைவன் சிவனே ஒரு கூத்தன், அவனே நடனமாடக்கூடியவன். அதனால இது என்னுடைய பண்பாட்டுக்கு இது ஏற்றது. பைபிளில் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கான பண்பாடு, நடனம் நாட்டியம்ங்கிறது இந்துக்களுக்கான ஒரு பண்பாடு. அதனால அதுல எந்த வித்தியாசம் மாறுபட்ட கருத்து இருப்பதாக நான் கருதவில்லை. இல்ல, நடனம் நாட்டியம்னா சொன்னீங்க, கரெக்ட். சினிமால போற ஆடல் பாடல் எல்லாம் போடுறாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கடைசி நாள்ல, கடைசி நாள்ல அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக போட்டிருப்பாங்களோ இல்லையா, அது பக்திக்காக போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுவாங்க. அர்ஜுன் சம்பத் மாதிரி அண்ணன்கள் அதை எடுத்து சொல்லுவாங்க, அதுலயும் பக்தி வரணுங்கிறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த கிறிஸ்டின்ஸ்ல வந்து இதை இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க எல்லாம். இப்போ வந்து எல்லா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனா இன்னமும் இந்துக்கள்லயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேரு மூட நம்பிக்கைகள் எல்லாம் இதுவா இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதை பத்தி எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய படங்கள் வந்தா நாங்கள் அதை வரவேற்போம். நல்ல முறையில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் வரவேற்போம். அதாவது பராசக்தி வந்தது அப்ப மக்கள் இது வேறுபடுத்தாதா, ஹிந்து மதத்துக்கு எதிரான எண்ணத்தை உருவாக்காதா அப்படின்னு நாம கேட்கல.
இதுல கிறிஸ்தவ மதத்தை பத்தியோ பைபிள் பற்றியோ ஏசுநாதர் பற்றியோ ஏதாவது விமர்சனம் பாத்தீங்களா எங்கேயாவது? இல்லையே. அப்ப எங்க இந்த வேறுபாடு வரும்? நாம அதுக்குத்தான் சொன்னேன், தி திராவிடியன் தாட் எந்த அளவுக்கு ஃபாசிஸ்ட் தாட்டா போயிருக்கோ இந்த அளவுக்கு. அதாவது மாற்று கருத்தே வரக்கூடாது. கவர்னர் மாளிகையில கவர்னர் என்ன பேசலாம் பேசக்கூடாது அதை யாரு டிசைட் பண்றது? ஒரு சாதாரண அமைப்பு சின்ன கன்னியாகுமரியில இருந்து போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர். இந்த மாதிரியான எண்ணங்கள் முத இட் பார்ஸ் இன்டலக்சுவல் டிஸ்கஷன், அதனால கூடாது. இந்த படம் மத விமர்சனம் அல்ல, இது 100% மத வியாபாரிகளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய படம். சகோதரருடைய கேள்வி, நீங்க வந்து சத்குரு சேவ் சாயில் அப்படிங்கிற ஒரு இயக்கம், மண்ணை காப்போம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவா சத்குரு அவர்கள் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு உண்மையும் சத்தியத்தையும் மக்கள் மத்தியில அவங்க அற்புதமாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஈசா யோக மையம் எந்த வியாபாரத்திலும் ஈடுபடவில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து காவிரியின் கூக்குரல் அந்த இயக்கத்தை நடத்தினாங்க, நதிகளை காப்போம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தினாங்க. அதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் ஈசா யோக மையமே மிக தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. இப்ப நாங்க என்னவோ இங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இங்க கேள்வி எப்படி வருதுன்னா, அப்படின்னா சத்குரு அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க ஏதோ அவர் மேல பழி சுமத்த வேண்டாம். அதை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. போலிகள் ஃபோர்ஜரிகள் எங்கிருந்தாலும் அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுவது, அவங்களை வெளிப்படுத்துவது, அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பது, அது வந்து இந்த சினிமா மாதிரி இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த ஊடகங்களுடைய கடமை. ஒரு காலத்துல தொடர்ந்து திராவிட இயக்க படமா வந்துட்டு இருந்தது. தமிழையும் தேசியத்தையும் நேசித்த அருட்செல்வர் ஐயா ஏ பி நாகராஜன் அவர்கள் நல்லவேளை சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதி கணேசா திரும்பி போன்ட்டாங்க. அவர் நேரா திரும்பி இங்க வந்துட்டாரு ஏ பி நாகராஜன் கிட்ட. திருவருட்செல்வர், திருவிளையாடல், எவ்வளவு அற்புதமான படங்கள், திராவிட இயக்கங்களுக்கு சவுக்கடி கொடுத்த படங்கள், தமிழும் தேசியமும் ஒன்று என்று அற்புதமா எடுத்தாங்க அந்த மாதிரி படம். இது அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். இப்ப அதனால நீங்க வந்து ஒரு பாதிரியார், நாங்க இதுல எங்க பாதிரியார் எக்ஸ்போஸ் பண்றதுங்க நோக்கம் அல்ல. நாங்க இப்ப அது ஐயா பிரபாகர் பேசும்போது கூட சொன்னது, இது கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பார்க்கணும், அந்த மக்கள் தான் நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க, நம்ம நிறைய பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கோம். லாவண்யாங்கிற அந்த மாணவியினுடைய தற்கொலை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை மூடி மறைக்கிறக்கும் இவங்க பகல் வேஷம் போட்டு தங்களை உத்தமர்கள் போல காட்டிக் கொள்வதும், கேரளாவில் இப்படி ஒரு படம் வந்து வெற்றிகரமா போயிருக்கு, அதை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம். இது உடனே நீங்க சத்குரு பண்ணதை ஏன் எடுக்கலன்னு எங்ககிட்ட கேட்டீங்கன்னா, சத்குரு நல்லது பண்ணிட்டு இருக்காரு, நாங்க அவரை ஆதரிக்கிறோம், சேவ் சாயில் அந்த இயக்கத்தை நாங்க சப்போர்ட் பண்றோம், அங்க எந்த வியாபாரமும் நடக்கல என்பதை இந்த நேரத்துல உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பிரைம் மினிஸ்டரையும் உள்துறை அமைச்சரையும் எலெக்ஷன் வந்தாதான் பிரைம் மினிஸ்டர் ஏதோ செய்வாருங்கிற மாதிரியும், உள்துறை அமைச்சரும் ரொம்ப கொச்சப்படுத்தி தீவிரவாதிகளோட லிங்க் உள்ள மாதிரியும் கேட்டிருக்காங்க. இல்ல நான் அந்த படத்தை பார்க்கல, அதனால கருத்து சொல்லுங்க. இதை மறந்து படம் எடுக்கிறாங்க, ஒரு விஷயம் நீங்க எப்பவுமே ஒருத்தர் ஒரு உண்மையை சொல்லிட்டான்னா தொடர்ந்து என்ன ராஜானா தொடர்ந்து இப்படிதான் பேசுவார் அப்படின்னு. அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மதத்தை வியாபாரமாக செய்யறதத்தான் நாங்க இப்ப இதுல வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கோம்.
உடனே மண்ணை வைக்கிறாரு, சந்தனக்கட்டை வைக்கிறாரு, மாலையை வைக்கிறாரு, இந்த இது லேகியம் வைக்கிறாரு, இதெல்லாம் விற்கட்டும், யார் வேணா விற்கட்டும். நாம ஒரு மத தலைவர் மற்ற பொருட்கள் விற்க கூடாதுன்னு கூட சொல்லலைங்க, மதத்தை விற்காத. அதாவது இவங்க மக்களை யாராவது தைரியமா சொல்ல முடியுமா? நான் பைபிளையும் படிச்சிருக்கேன், குர்ஆனையும் படிச்சிருக்கேன், இந்த பகவத்கீதையும் படிச்சிருக்கேன், அதுல நான் சிறந்ததா நினைச்சது பைபிள், அதனால மதம் மாறினேன்னு சொல்ற ஒரு நபரை காட்டுங்க. வியாபாரம் அதனாலதான் அச்சுறுத்தி ஆசை வார்த்தை காட்டி மதம் மாற்றுவது சட்ட விரோதம் என சட்டம் வேணும்னே கேட்கிறோம் நம்ம. அதனால தயவு செய்து மற்ற வியாபாரத்தை பற்றி நாம பேச தேவையில்லை. மதத்தை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவங்களை இந்த படம் காட்டியிருக்கு. அது சரி, நிலை மறந்தவன் தான் எதிர்ப்பான், புரியுதா? தன் நிலை மறந்தவன் எதிர்ப்பான், மற்றவங்க எதிர்க்கிறதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா இதுல மத விமர்சனம் இல்லை. அதனால்தான் நான் தெளிவாகவே சொல்றேன், இதுல இதுல ஜாதி சம்பந்தம் இல்லை, மத சம்பந்தம் இல்லை. மதத்தை மூலதனமாக வைத்து பின்னாடி ஒரு இந்த கன்வர்ஷன் மேஃபியா அது செய்யக்கூடிய தவறான நடவடிக்கைகளை இது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அதனால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் மூலமாக செய்யற தி ஃப்ராடுலன் மெத்தட்ஸ் இது வந்து எக்ஸ்போஸ் ஆனா நிச்சயமா மதமாற்றத்தை கூட இது கட்டுப்படுத்தும். இந்த படத்துல ஒரு கேரக்டருக்கு பேர் வந்து ஜோதிகான்னு வச்சிருக்கீங்க, வில்லனுக்கு வந்து சர்க்குணன் ஒரு பேர் இருக்கு, அப்புறம் மோகன் ஒரு பேர் இருக்கு. இதெல்லாம் நிகழ்கால சம்பவத்து கூட ஏதோ கனெக்ட் பண்ண மாதிரி ஏதோ கிண்டல் பம்பளுக்கு மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, கேள்வி வந்து இவர் சிவமணி அவர்கள் தான். இது சாதாரண குயிடு தானே. ஏன்னா வன்னிய குல சத்திரியர்கள் அவங்களோட அக்னி குண்டம்ங்கிறது எத்தனையோ கேலண்டர் இருந்தது, அதுல இந்த கேலண்டர் இருந்தா என்ன? அப்படிதானே நம்ம ஆர்கியூ பண்ணோம், இருந்தா இருந்துட்டு போட்டோம். சூர்யா ஜோதிகா இதெல்லாம் என்ன ஒத்தருக்குதான் இருக்கணும்னு இருக்க ஏதாவது. அதனால இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுக்கு பதில் முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாரும், சாதாரண குறியீடு, நிறைய கேலண்டர் இருக்கு, அதுல ஒரு கேலண்டர் அப்படி சொல்லியிருக்கு. அதனால இவர் நண்பர் ரொம்ப நேரமா இருக்கனால இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவரோட கேள்வி கடைசி கேள்வி. இப்ப இந்த படத்துல மதத்தின் பேரால வர்த்தகமாக்கி பணம் சம்பாதிக்கிறத நோக்கமா வச்சுக்கிறாங்க. இதே போலதான் அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா மடம் விஷயம் வந்து அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன? நான் என்ன சொல்றேன், அயோத்தியா மண்டபம் இஷ்யூவே இட்ஸ் a fraudulent attempt by a dishonest government. ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான், அவருக்கு கூலியும் கொடுத்துருக்கான், அதுக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்பல. அதனால அங்க மதத்தை வியாபாரமாக்கல. அங்க யாராவது போறவங்க வரவங்க எல்லாம் வந்து முடவன் நடப்பான், நீ உள்ளவா அயோத்தியா மண்டபத்துக்கு பஜனையில சேர்ந்துக்க அப்படி சொல்லியிருக்காங்களா? சொல்லி இருந்தா முதல்ல கண்டிக்கிறது H.raja இருக்கும், சரிதானே? அதனால நான் என்னோட நிலையை தெளிவுபடுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அவர்கள் மதத்தை வியாபாரமா பண்ணல.